ராணி, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லையா இல்ல அதே மாதிரிதான் வலி இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஒரு நாள் பேர் ரெஸ்ட் எடுத்துட்டேனா சரியாயிரும் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு எதுவும் பண்ணாத, நீ ரெஸ்ட் எடுனா. என்னங்க சொல்றீங்க, நான் எதுவும் பண்ணலனா எப்படி? நாளைக்கு வேற பல்லெடுத்து போறோம். அம்மா நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, வேணா நான் அக்கானு லீவ் அடிக்கும். என்னடி என்ன சொல்லியா, லீவ் எடுக்கறியா? லீவு பறிச்ச வர நேரம் பார்த்து லீவ் அடிக்கலாமே. நம்ம ஒரு பிளான் போட்டா நம்ம பெத்ததே அதை குலைச்சு விட்ட முறையில இருந்து நிக்குது. உங்க மரியாதை பல்லெடுத்து போ கிளம்பிட்டி வந்து நிக்கியா. ஆனி கோவப்படாத, நீ ஏன் டென்ஷன் ஆவியா? அக்கா நீ போய் கிளம்பு போ. என்னங்க பெரிய பரிசெல்லாம் எங்கதான் வரபோகுது? இவ்வளவு லீவ் எடுத்துட்டு வீட்ல இருந்தா நல்லாவா இருக்கும். இன்னைக்கு வேற சயின்ஸ் டீச்சர் நிறைய க்வெஸ்சன் கேப்பாவ, லீவ் எடுத்துலாம்னு பார்த்தா அம்மா வேற விட மாட்டேங்கவளே. பிள்ளைகளுக்கு இப்ப சாப்பாடு தானே வேணும். நான் காலையில பிள்ளைகளுக்கு கடையில இருந்து வாங்கி கொடுத்து விடியே, மத்தியானத்துக்கும் கொண்டு வாங்கி கொடுத்துறேன், போதுமா? உடம்பு முடியலமா, அவ எப்படி சமைச்சு விடுவா? அதான் நீ சொல்லு, நான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். புரியுதா? அத செய்ய இத செய்ய சொல்லிட்டு போய் நிக்காத, புரியுதா உனக்கு? புரியுதுங்க, நல்லா புரியுது. நம்ம இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா நம்மளே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சரி, சட்டை புட்டு உங்களுக்கு மேகி ஏதாவது கிண்டி கொடுத்து விடுவோம், அதுதான் சீக்கிரமா முடிய வேலை. மீரா ஃப்ரிட்ஜ்ல இட்லி மாவு இருக்குமா? இட்லி ஊத்திட்டு எல்லாம் இருக்கும். சரி அத்த, இட்லி ஊத்த நம்ம இட்லி, என் இட்லிக்கு தொட்டுக்க சட்னி யார் வைப்பா? மீரா உன்ன ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்கடி. சரி இட்லி தானே, ஊத்திட்டு போய் உட்காருவோம். வேணுமா? எல்லாருமா சேர்ந்து வச்சு செய்யறாங்களே, எப்படி மீரா எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. சரி இட்லி வச்சு எல்லாருக்கும் கொடுப்போம், அவளுக்கு மட்டும் தானே, ரெண்டு தோசை சுடுவோம், வேற என்ன பண்ண? மீரா சாம்பாரம் கூட வச்சிருமா? சரி இட்லிக்கு சாம்பாரம் வச்சிருன்னு சொன்னோம்னா சத்தத்தையே காணல, மெதுவா சொல்லிய ஆணி. கஷ்டப்பட்டு அன்னைக்கு நான் சமைச்சதுல நீ உப்ப வரி போட்டா, இப்ப தெரியுதா சமையல் எவ்வளவு கஷ்டம்? நீ செய் அம்மா உன் போக்கில இருந்துட்டு போட்டேன்னு விட்டதுக்கு நீ ஒவ்வொரு பிரச்சனையால பண்ணிட்டு இருந்தா, இதோட நீ கிளம்பணும். வா அம்மாக்கா வா, இப்பதான் எழுமணியோ. அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லம்மாக்கா, நான் ரெண்டு நாள் இப்படி ரெஸ்ட் எடுத்தேனா சரியாயிரும். ரெஸ்ட் எடுங்கம்மா, என்னன்னாலும் சொல்லுங்க, நான் செய்யம்மா. தங்கச்சி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி வச்சாம்மா? கிளம்பிட்டு இருக்கேன்மாக்கா, இப்ப கிளம்பிடுவாடுவ, கிளம்பணும் கொண்டு விட்டுருந்துருதியா? சரிம்மா, சாப்பாடு எல்லாம் நீராதம்மா சமையல் பண்ணியா? அப்படியா, சரி சரி. எங்கம்மா எங்க போற? மீரா ஒண்ணு பாத்துட்டு வரேம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கானே சொல்லி வேற, இப்ப கிளம்பணும் இல்லையா? ரெடி ஆகிட்டாலு பாத்துட்டு. சரிம்மாக்கா என்ன போய் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கியானே. பண்ணட்டு பண்ணட்டு, எல்லா வேலையும் பண்ணட்டு, அப்பதான் தெரியும். பரவாயில்லையே, இருந்தாலும் உங்க கொடுத்த ஐடியா நல்லாதான் இருக்கு. ரெண்டு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுலயே மீராலும் போயிருவா வீட்டுக்கு, ஜாலியா இருக்கலாம். இங்க இருந்து போன பிறகுதான் கல்யாண வேலையெல்லாம் ரெடி பண்ணணும். சாப்பிடலாம். இல்ல மீரா இட்லி கம்மியா தானே இருந்த மாதிரி இருக்கு, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க.
நமக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவோம், அப்பதான் ஆனந்துக்கு நம்ம மேல ஒரு பாசம் வரும். இல்ல ஆனந்த், எனக்கு வேண்டாம், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. வேண்டாம் மீரா, நீ சாப்பிடுறேன்னு அப்ப எனக்கும் வேண்டாம். இருக்கிற இட்லி அவங்க நாலு பேருக்கும் கொடுப்போம். நான் சாப்பிடுறேன்னு சொன்னா ஆனந்த் சாப்பிட மாட்டேங்கிறான். வேண்டாம் ஆனந்த், நீ சாப்பிடு, எனக்கு பசிக்காது. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நமக்கு வேற ஏதாவது பண்ணலாமா? அப்போ வேற இட்லி வைக்கிறதுக்கு மாவு இல்ல. அப்போ உனக்கு பொங்கல் வைக்க தெரியுமா? பொங்கல் வைக்கிறியா? ஓகே ஆனந்த், பொங்கல் வச்சு கொடுக்குறேன். சரி மீரா, அப்ப பொங்கல் வை, நம்ம ரெண்டு பொங்கல் சாப்பிடலாம். அவங்க எல்லாரும் இட்லி சாப்பிடட்டு. சரியான, நீ போ, நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். கடவுளே, இப்பதான் சமையல் முடிஞ்சு வெளிய போலாம் நினைச்சேன். பொங்கல் வை, புளியோதரை வைங்க நிக்கும். சரி, எது எப்படியோ, நான் சாப்பிடலனா அவனும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனந்துக்கு இந்த ஒரு பேச்சுக்காவது பொங்கல் வச்சு கொடுக்க வேண்டியதுதான். வாட்ச்ல பண்ணு. என்னம்மா, ரெண்டரை காலையில வந்திருக்கீங்க, உமாட காணல. உமா அங்க செல்வானல வேலைக்கான பேசுற பிஸியா இருக்கா? நாங்க இங்க என்னாச்சும் கேட்டு போலான்ல வந்தோம். காலையில இருந்தே ஒரே வேலை மீறாளுது, நடந்து சமையல் பண்ணிட்டு கிடைக்க. அப்படியாக்கா, எல்லா வேலையும் செய்யாடா? ஆமாமா, அது மாவனார் நின்னோடனே அதை சேட்டா இதை சேட்டான் கேட்டா, பின்ன விவரம் செய்ய சமையல் பண்ணுன்னு சொன்னாங்க, அதான் பண்ணிட்டு இருக்கேன். வேலையக்கா, தாக்கு பிடிப்பாடா? போ, விடாதக்கா, விடவே கூடாது. இனி துணி துவைக்கணும், வீடை தெருக்கணும், தெரு தூக்கணும், துடைக்கணும் சொல்லிட்டு இருங்க, அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, சும்மா விடவே கூடாது, பாத்துக்க, சரியான ஆளாகும். பாருங்கக்கா, இன்னும் ஒரு நாள் போயிருவா. அவ போனாக சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு நிம்மதி. அதுக்கப்புறம் கல்யாண வேலைகளையே தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க. சரிக்கா, சரி. இந்த கூட்டங்கள எதுக்கு காலையில இங்க வந்து நிக்கங்க? வாங்கத்த, சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிடலாம். இல்லம்மா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் பிறகு சாப்பிடுவேன். அம்மா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. நீ போய் சாப்பிட மீரா, நான் பிறகு சாப்பிடுவேன். இல்ல, இனிதான் எனக்கும் ஆனந்துக்கு பொங்கல் செய்யணும், வேற இட்லி கம்மியா தான் இருக்குது. ஓ அப்படியா, சரிம்மா, பொங்கல் உங்க ரெண்டு செய்து சாப்பிடுங்க. அப்படியே நமக்கு சேர்த்து செய்ய சொல்லுவோமா? இங்கே காலையில டிஃபனை முடிச்சுட்டு தரலாம். சரி. அப்படியே துணியும் தோச்சிட்டு வீடையும் பெருக்கி தொடச்சிருமா? ஓடிட்டா சின்ன பொண்ணு? இப்ப வீட்டுக்குள்ளதானக்கா ஓடுனா, இனி நாளைக்கு வீட்டு விட்டே ஓடுவா. பாருங்க என்ன மீராக்கா, நீங்க சாப்பிட்ட வரல, நாங்க சாப்பிட்டாச்சு, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட். அப்படியா மனுஷா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன சாப்பிடலையாக்கா? இல்ல, இட்லி கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு வரதுக்கு நீ பொங்கல் இனிதான் செய்யணும். ஓ அப்படியாக்கா, சரி சரி, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுக்கா, அதை சொல்லலாம் தான் வந்தேன். சரிம்மா, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகும் இல்லையா, கிளம்பு. சரிக்கா, பாய், ஈவினிங் பாப்போம். இனி அடுத்த வேலை செய்யணுமா? இவ்வளவு பாத்திரத்தை என்ன எப்ப கழுவி முடிப்பேன்? யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அத்தை வேணும் தான் எல்லாமே பண்ணியாங்க. ஐயோ மீரா, நீ சத்தடி. இனி மதியத்துக்கு சமைக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், என்னெல்லாம் செய்வ மீரா நீ? வேண்டாம் மீரா, வேண்டாம், முடியாது, கண்டிப்பா உன்னால முடியாது. பேசாம சாயங்காலமே நீ கிளம்பிடு மீரா. இன்னைக்கு ஒரு நாளே உன்னால தாக்கு பிடிக்க முடியல, இன்னும் அத்தை எத்தனை நாள் தான் ரெஸ்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. பேசாம போயிரு மீரா, போயிரு. மீரா, பாத்திரம் தேய்ச்சிட்டா சொல்லுமா? கொஞ்சம் முறை துணி எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோத்தையும் துவைச்சு போட்டுறான். ஆ, வாரேத்த, வாரேன். சரி, இவ்வளோத்தையும் கழுவி வச்சுட்டு போய் பார்ப்போம். கொஞ்சம் முறை துணி தானே சொல்லியாங்க, அவ்வளோத்தையும் துவைச்சு போட்டுருவோம். எப்போ முடியும் தெரியல, இவ்வளோ வேலையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.